Hi friends, welcome to Making Homestyle. என்னோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து நம்மளோட சேனலில் அவல் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். சர்க்கரை வந்து நான் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன், தேங்காய் துருவல் 2 டீஸ்பூன், பேரிச்சம்பழம் வந்து ஒரு 2-3 பீஸ் எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், உலர்ந்த திராட்சை 1 ஸ்பூன், அப்புறமா பாதாம், முந்திரி, பிஸ்தா இது மூணுமே ஒரு 4 எடுத்து பொடிச்சு வச்சுருக்கு. 1 கப் வந்து அவல் எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு பவுல் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கு. நீங்கள் அவல் வந்து ஒயிட்டுக்கு பதிலாக வந்து சிவப்பு அவல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒயிட் அவல் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இந்த ரெசிப்பியை. ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்ப வந்து டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். வீட்டில் ஸ்நாக்ஸாக நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ரெடி பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா மார்னிங் டயட்டில் இருக்கவங்களும் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல எனர்ஜியாக இருக்கும். அந்த டே ஃபுல்லாகவே நல்ல எனர்ஜியாக இருக்கும். இதில் நம்ம வந்து ஹெல்த்தியான எல்லா பொருளும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இது சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா பொருளையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் அயன் வந்து அதிகமாக இருக்குது. சிவப்பு அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுவும் அதில் நார் சத்துலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே வந்து குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம், அப்படி இல்லை உருண்டை பிடிச்சி கூட கொடுக்கலாம். நம்ம வந்து இதை வந்து குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே வந்து ரெடி பண்ணிடலாம், ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மேக்கின் ஹோம்ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.